அரபிக்கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் குஜராத் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. அம்மாநிலத்தின் கட்ச் மாவட்ட கடற்கரையோரம் குஜராத் கடலோர காவல் படையினர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஜாக்கவ் துறைமுகம் நோக்கி வந்த மீன்பிடி படகு ஒன்றை கண்ட அதிகாரிகள் அவற்றை விரட்டி பிடித்து சுற்றி வளைத்தனர். இதையடுத்து படகில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது ஹெராயின் பொட்டலங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் படகிலிருந்த 6 பேரையும் கைது செய்து ஜாக்கவ் துறைமுகம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 6 பேரும் பாகிஸ்தானியர்கள் என்பது தெரிய வந்தது. போதைப்பொருள் அனைத்தும் பாகிஸ்தானிலிருந்து அரபிக்கடல் வழியாக குஜராத் மாநிலத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக பஞ்சாப் மாநிலத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஹெராயின் போதைப்பொருளை குஜராத்திலிருந்து கடத்த தயாராக இருந்த டெல்லியைச் சேர்ந்த சரத்தாஜ் மாலிக், ஜக்கி சிங் ஆகிய இருவரும் சிக்கியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் மதிப்பு 200 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். பஞ்சாப் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னர்களான ரெக்மானி, ஹனிசிப் ஓபின்னா ஆகியோர் மோசடியின் ஒரு பகுதியே இந்த கடத்தல் என குஜராத் போலீஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளது. மெட்டீரியல் ஜோ ஹை வோ ஆதா ஹை ஆர் பக்கடா ஜாதா ஹை. இஸ்கே இலாவா யே ஐசா நஹி ஹை கி யஹி ஹி ஆதா ஹை, யே கேரளா சைட் மே பி ஜாதா ஹை, யே தமிழ்நாடு சைட் மே பி ஜாதா ஹை, ஸ்ரீலங்கா பி ஜாதா ஹை போட்ஸ் கே மாத்யம் சே. ஆர் ஜோ கண்டெய்னர் ஹை, கண்டெய்னர் குஜராத் மே பி உத்தர்தே ஹை, பாம்பே மே நாவா சிவா போர்ட் பே பி சீசர்ஸ் ஹுவே ஹை, கேரளா மே பி சீசர் ஹுவே ஹை, ஆர் தாஜேதர் மே ஹம் லோகோ நே கல்கத்தா மே பி सीजर किया है. इसलिए जो जो चैनल्स उपलब्ध हैं वो सभी चैनल्स का उपयोग करके स्मगलर्स जो है वो कॉन्ट्राबैंड को भेजने की कोशिश करते हैं. இதே போல கடந்த பிப்ரவரி மாதம் படகு வழியாக கடத்த முயன்ற 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 800 கிலோ போதைப்பொருள் பிடிபட்டது. அதன் தொடர்ச்சியாகவே மே மாதம் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்களும், ஜூலை மாதம் 375 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் சிக்கின. கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் 1026 கோடி ரூபாய் மதிப்புள்ள MT என்ற போதைப் பொருளும், தற்போது 200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப் பொருள் கடத்தல் மையமாக குஜராத் மாறி வருகிறதா என்ற சந்தேகத்தை சமூக ஆர்வலர்கள் எழுப்பியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.